ஹலோ எவ்ரி ஒன், நம்ம தன்குமரி. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறப்ப நிறைய பேருக்கு வந்து அழுக வரும். பட் தயவு செஞ்சு அழுதுறாதீங்க. அந்த அழுகையெல்லாம் உங்கள் மனசில் கோபமாக வச்சுருங்க. அந்த கோபத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அழுதுறாதீங்க. இதை நான் சொன்னதுக்கப்புறம் இந்த டாபிக் ஆரம்பிக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் போயிட்டுருக்கு, பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. ஒரு 8 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய வந்து 5 பேர் சேர்ந்து 4 நாள் வச்சு போதை கொடுத்து, போதை மருந்து கொடுத்து 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 4 நாள் வந்து ரேப் பண்ணி சாகடிச்சு அந்த பொணத்தை தூக்கி ஒரு காட்டுக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டாங்க, ஒரு ஏழை பொண்ண. ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போயிட்டு இருக்கு. பெரிய ப்ரொடெஸ்ட் எதுக்கு போகுது? இந்த அக்யூஸ்க்கெல்லாம் வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இல்லை, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. புரியல இல்லை, இந்த வீடியோ கேளுங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் முன்னாடி, January 2018, நம்ம எல்லாம் இங்கே பொங்கல் கொண்டாடிட்டு இருந்த காலகட்டத்தில், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அசிஃபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 8 வயசு குழந்தை வந்து குதிரை மேய்க்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கா. இந்த இது வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த பொண்ணு இவங்க இருக்காங்க. இவங்க அங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற ஒரு குட்டி கிராமம், ரொம்பவே பின்தங்கி இருக்கு. அவங்களோட குடும்பம் வந்து குதிரை மேய்க்கிற குடும்பம். சோ அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து டெய்லி காட்டுக்குள்ள வந்து குதிரை மேய்ச்சிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ஒரு 8 வயசு பொண்ணு தான், சும்மா ஜாலியா அப்படியே காட்டுக்குள்ள போய் சுத்திட்டு குதிரை எல்லாம் மேய்ச்சிட்டு சந்தோஷமா இருக்கு. ஒரு 8 வயசு குழந்தை ஜாலியா போயிட்டு வரும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அனுப்பிச்சு விடுறாங்க. அனுப்பிச்சு விடுறப்ப அந்த ஊரோட தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஊரோட தலைவர் அந்த கோவிலோட தர்மகத்தா, அந்த ஊருக்கு வந்து ஒரு கோவில் எப்பவுமே இருக்குல்ல, அந்த பெரிய கோவிலோட தர்மகத்தா ஒருத்தர் வந்து டெய்லி நோட்டீஸ் பண்றாரு இந்த பொண்ணு போயிட்டு வரத. அவர் நோட்டீஸ் பண்ணிட்டு அவரோட மருமகன் வந்து ஒருத்தன் வந்து உத்தரப்பிரதேசில இருந்து கிளம்பி வந்து அவர் கூட தங்கியிருக்கான். அவன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சுட்டு இருக்கான். அந்த பையனும் அங்க இருக்கிறப்ப வந்து அவங்க நோட்டீஸ் பண்றாங்க, இந்த பொண்ணு வந்து டெய்லி போயிட்டு வர்றா அப்படிங்கறத மருமகனும் அவரும் பாக்குறாங்க. ரெண்டு பேரும் பார்த்து டிசைட் பண்றாங்க, ஓகே இந்த பொண்ணை வந்து நம்ம ஏதாவது பண்றோம் அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க. டிசைட் பண்ணிட்டு வந்து ஒரு நல்ல நேரம் வரட்டும், நம்ம வந்து இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கறத டிசைட் பண்ணி வெயிட் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து காட்டுக்குள்ள போறப்போ, January 2018 தான், ஒரு நாள் வந்து காட்டுக்குள்ள போறப்போ 14th நினைக்கிறேன், காட்டுக்குள்ள போறப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு குதிரை வந்து காணாம போயிடுச்சுன்னு ஒரு குதிரை மட்டும் தேடி போயிட்டு இருக்கா. சோ தேடி போயிட்டு இருக்கப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து கிட்ட போய் நின்னுகிட்டு, இந்த குதிரை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா, நீ வான உனக்கு காமிக்கிறேன் அப்படிங்கறது சொல்றான். உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா, அப்படியா அண்ணா, தேங்க்யூண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு அந்த கூடவே போறா. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கூட, ஒரு 8 வயசு பொண்ணு. சோ யோசிச்சு பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு தானே, அந்த வயசு தான் இருக்கும். சோ அந்த பொண்ணும் கிடையவே போயிட்டு இருக்கா. போகிறப்ப என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த பையன் கிட்ட தொட்டு பேச ஆரம்பிக்கிறான், அப்படியே கையெல்லாம் மேல வைக்கிறான். அவளுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, என்னடா ஒண்ணும் புரியலையே அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா அவன் போன் பண்ணி அந்த ஊரோட தலைவர் இருக்காரு அந்த தர்மகத்தை, அவரையும் கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே அந்த பொண்ணு வந்து ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல, எனக்கு பயமா இருக்கானா, நான் கிளம்புறேனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. திரும்பின உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் கிட்ட இருக்கிற ஒரு கல் எடுத்து அந்த பொண்ணோட தலையில டம்முனு அடிச்சு அவளை அடிச்சு கீழே விழுக வைக்கிறான். அந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. விழுந்த வேகத்துல அவளுக்கு வந்து தலை உடஞ்சிருது, ரத்தமா கீழே கொட்டிட்டு இருக்குது, மயக்கம் போட்டு அங்கேயே விழுகிறான். விழுந்த பொண்ணு அவன் ரேப் பண்றான். ரேப் பண்ணிட்டு இருக்கப்போ அவரும் வராரு, அந்த தர்மகத்தாவும் வராரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் ரேப் பண்றதை பார்த்துட்டு அவர் இருந்துகிட்ட, சரி நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ரேப் பண்றாங்க. ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கோவிலுக்குள்ள பதிக்க வைக்கிறாங்க. கோவில் கிட்ட ஒரு கோவில் இருக்கு, அவர் தானே கோவிலோட தலைவர், அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல கோவில் என்ன நடக்குதுன்னு. சோ கோவில் தான் பெஸ்ட் பிளேஸ், யாருமே வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு கோவிலுக்குள்ள போய் அந்த பொண்ணை வந்து பதிக்க வைக்கிறாங்க. எப்படி பதிக்க வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாலித்தீன் கவர் நம்ம கடையில எல்லாம் கொடுப்பாங்க, பெரிய பெரிய பேக், அந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பிளாஸ்டிக் பேக் வந்து கிழிச்சு ஒரு பெரிய கவர் மாதிரி தரையில விரிச்சு அந்த பொண்ணு அது மேல வைக்கிறாங்க. அது மேல வச்சு மயக்கத்துல இருக்கு அந்த பொண்ணு, நினைவு தெரியல. அந்த பொண்ணு அது மேல வச்சு அதுக்கு மேல வந்து கால் மீதி ஃபுளோர் மேட் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா, அந்த கால் மீதி ரெண்டு வச்சு அவளுக்கு கம்ப்ளீட்டா மொத்த பாடியும் கவர் பண்ணிட முடியுது. ஏன்னா அவ்வளவு சின்னதா இருக்கு அந்த பொண்ணு, அந்த பொண்ணையும் அங்க வச்சிருக்காங்க மயக்கத்துல இருக்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அங்க வச்சுக்கிட்டு அந்த பாலித்தீன் கவர் எதுக்கு தெரியுமா, அந்த பொண்ணோட ரத்தமோ இல்ல அந்த பொண்ணோட யூரினோ இல்ல ஃபீசிஸோ மனுஷங்க தானே வெளியே வரதானே செய்யும், அதெல்லாம் வந்து தரையில பற்றக்கூடாது, கோவில்ல பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை வந்து அந்த கவர்ல போட்டு அங்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு மயக்கத்திலேயே அங்க இருக்குதா. இது வந்து முத நாள் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல மூடி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து நினைவே தெரிஞ்சு எந்திரிச்சிடக்கூடாது, அது வந்து எதுவும் கத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிட்ட இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் நிறைய போதை மாத்திரை வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நிறைய போதை மாத்திரை வாய்க்குள்ள போட்டு அவளை வந்து மறுபடியும் மூடி வச்சிருக்காங்க. அவ எந்திரிச்சு எங்கேயும் ஓடி கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளோட கால் ரெண்டையும் வந்து உடைச்சு, கால் ரெண்டையும் திருப்பி வச்சு உடைச்சு, அவளோட பேண்ட், அவ போட்டிருந்த பேண்ட்ல இருக்கிற அந்த ஒரு கயிறு ஒன்று இருக்கும் கரெக்டா, அதை வச்சுதான் நாட் டை பண்ணுவாங்க, அந்த கயிறை எடுத்து அவளோட கால் ரெண்டையும் கட்டி போட்டு கை ரெண்டையும் கட்டி போட்டு பின்னாடி வச்சிருக்காங்க. அவளை போதை கொடுத்து, போதை மாத்திரை கொடுத்து அவளை மயக்கம் போட்டு அங்கேயே வச்சிருக்காங்க. இது முதல் நாள் நைட் நடந்தது. அடுத்த நாள் நைட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் தலைவர் இருக்காருல, அவர் வந்து தன்னோட பையன்கிட்டயும் சொல்றாரு, தன்னோட பையனும் வரா, தன் பையன்கிட்ட சொல்றாரு, தன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட சொல்றாரு. சோ இப்ப 4 பேர் இருக்காங்க, ஊர் தலைவர், ஊர் தலைவரோட மருமகன், அவரோட பையன், அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு, 4 பேர் வராங்க. 4 பேர் சேர்ந்து மறுபடியும் அந்த பொண்ணை 2வது நாள் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா சிதைக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. மறுபடியும் ஒவ்வொரு டைமும் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு கத்தக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப போதை மாத்திரை கொடுத்து மயக்கம் போட வச்சிருவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு 2வது நாள். 3வது நாள் இருந்துகிட்டு, ஓகே இந்த பொண்ணை சாகடிச்சிருவோம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஆனா அந்த 16 வயசு பையன் இருக்கான் கரெக்டா, அந்த 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருந்துகிட்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் மீரட்ல உத்தரப்பிரதேசல,
அவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, ஒரு பொண்ணு சிக்கியிருக்கா 8 வயசு பொண்ணு, உனக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ கிளம்பி வா அப்படிங்கறத சொல்றான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்க இருக்கு, உத்தரப்பிரதேஷ் இங்க இருக்கு, நடுவுல ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர்னு நிறைய ஊர் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் கிளம்பி மீரட், உத்தரப்பிரதேஷ் மீரட்ல இருந்து கிளம்பி போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த கிராமத்துக்கு போறான். அடுத்த நாள் காலையில இவனும் பண்றான். இதெல்லாம் எங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு கோவில பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் இருந்துட்டு அவனும் வந்து, நான் எல்லாத்தையுமே சொல்லல, பண்றாங்கன்னு மட்டும் தான் சொல்றேன், என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத என் வாயால சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது, ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு, நான் எதுவும் இமோஷன்ஸ் வெளியே காமிச்சிடக்கூடாதுன்னு. நீங்க என்னென்ன யோசிக்க முடியுமோ அதை விட மோசமா அவங்க அந்த பொண்ணுக்கு பண்ணிருக்காங்க. 5 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து சிதைச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டா சொல்ல போனா அந்த பொண்ணு வந்து உயிர் மட்டும் மிச்சம் வச்சிருக்காங்க அந்த உடம்புல, அவ்வளவுதான் எல்லாம் பண்றாங்க. அந்த பொண்ணோட யூரினேஷனா இருக்கட்டும், ஃபீஸஸா இருக்கட்டும், மறுபடியும் அந்த கவருக்குள்ளே தான் எல்லாம் கிடக்குது, கரெக்டா? ஏன்னா இதை போய் வெளியே ஒவ்வொரு டைம் தூக்கிட்டு போயிட்டு வந்துருக்க முடியாது, அங்கே தான் இருக்கா. ஸோ எல்லாமே அது மேலே தான் இருக்கு. அந்த பொண்ணை அது மேலேயே வச்சிருக்காங்க, அது மேலேயே ட்ரக்கும் மறுபடியும் போதையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 8 வயசு குழந்தைக்கு இதெல்லாம் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் அவங்க இருந்துட்டு 4வது நாள் டிசைட் பண்றாங்க, ஓகே இந்த பொண்ணோட பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம், இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு எங்கே அதை போய் டிஸ்போஸ் பண்ணுவோம், எங்கே வந்து நம்ம இந்த பொண்ணு இந்த பொண்ணத்தோட பாடியை தூக்கி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட வந்து ஒரு காடு இருக்கு, அந்த காட்டில் போய் தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிறத டிசைட் பண்றாங்க. சரினு அந்த காட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க அந்த பாடியை. ஸோ தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உயிரோட இருக்காது, அவளை என்ன சாகடிக்கலையே, ரேப் பண்ணுறதால பண்ணி வச்சிருக்காங்க, போதை கொடுத்து போதை மாத்திரை கொடுத்து போதை மாத்திரை கொடுத்து ரேப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி அவளை சாகடிச்சிருவாங்க, கோவிலுக்குள்ள வச்சு சாகடிக்க கூடாதுல்ல, ஸோ வெளியே கொண்டு போய் சாகடிப்போம் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்குள்ள போய் சாகடிப்போம். கிட்ட வந்து ஒரு ஓடை போயிட்டு இருக்கு அந்த கோவிலுக்கு வெளியே, நைட்டோட நைட்டா அங்க கொண்டு போய் அவளை சாகடிக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ சாகடிக்கலாம் முடிவு பண்றப்ப ஒரே ஒரு விஷயம் தான் பண்றாங்க, மறுபடியும் ஒரு டைம் அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுதான். ஸோ இது வந்து சார்ஜ் ஷீட்ல எழுதி இருக்கு போலீஸ் ரெக்கார்ட்ல. அவங்க மறுபடியும் ஒரு டைம் அந்த பொண்ணு கூட எல்லாருமே சேர்ந்து பண்றாங்க, எங்க ஒரு ஓடை கிட்ட நைட்டு வெளியே எல்லாருமே வந்து, ஆக்சுவலா எல்லாரும் சுத்தி போயிட்டு இருக்க ஒரு ஏரியா மாதிரி இருக்க ஒரு ஏரியால நைட் வந்து அவ்வளவு தைரியமா அவங்க பண்றாங்க, அந்த பொண்ணை வந்து சாகடிக்கிறதுக்கு மாதிரி மறுபடியும் ஒரு டைம் 5 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வெளியே வச்சு ஒரு டைம் சதைக்கிறாங்க. எல்லாம் ரேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணை சாகடிக்கணும்ல, எப்படி சாகடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் தலைவர் வந்து அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி போதை மயக்கத்துல இருக்கா, சாக போறா, உடம்பு வேற ஒரு எல்லாம் காய் கல்கெல்லாம் உடஞ்சிருக்கு, எல்லாம் திரும்பி கிடக்குது, எதுவும் பண்ண முடியாது. அவ வந்து ஆனா உயிர் இன்னும் இருக்குது, அவளை எவ்வளவு தான் கழுத்தை நெரிச்சாலும் அவருக்கு வந்து சாகடிக்க தெரியாது அந்த பொண்ணை. அவ இன்னும் துடிச்சுக்கிட்டே இருக்கா. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊர் தலைவரோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு அந்த பொண்ணை வந்து அப்படியே பிடிச்சி வந்து முதுகு ரெண்டு சைடும், அதாவது தோல் ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு முதுகுக்கு பின்னாடி தன்னோட காலை வச்சு பிடிச்சி இப்படி தள்ளுறாங்க, அதாவது இப்படி வச்சு இப்படி தள்ளி அந்த பொண்ணை வந்து சாகடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட நெஞ்செலும்பு இருக்குல்ல, அதெல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு வந்து லேட்டராக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வருது. அதெல்லாம் உடச்சு சாகடிச்சு 8 வயசு குழந்தை, நம்ம இவ்வளோ நேரம் பேசுறது ஒரு பொண்ணு கூட இல்லை, ஒரு 8 வயசு குழந்தை, அந்த குழந்தையோட முதுகெலும்பெல்லாம் உடச்சு சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இன்னும் அந்த உயிர் வந்து இன்னும் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பொண்ணு இழுத்துட்டு இருக்கா, அவன் இன்னும் சாகல, அவன் இன்னும் இழுத்துட்டு தான் இருக்கா, அவங்களுக்கு சாகடிக்க தெரியல, ரேப் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஒரு மரணமாவது ஒழுங்காக கொடுத்துருக்கல, அதுவும் அவங்களுக்கு கொடுக்க தெரியல, இன்னும் இழுத்துட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணு சின்ன குழந்தை. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த 16 வயசு பையன் இருக்கான்ல, கிட்ட இருக்கிற ஒரு கல்லை வச்சு அந்த பொண்ணோட தலையில 4 தடவை அடிச்சு அந்த பொண்ணோட மண்டையோடு உடஞ்சு அதுக்கப்புறம் அவன் சாகுறா. அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பாடியை தூக்கி மறுபடியும் அந்த மறுபடியும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா காட்டுக்குள்ள போட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு, சரி ஓடையில தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு போட்மேன் கூப்பிட்டு ஒரு படகோட்டி அவனை கூப்பிட்டு நீ வந்து இந்த பாடியை போய் நீ எங்கேயாவது போட்டு அப்படின்னு சொல்றப்ப அவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அந்த பாடி எடுத்துட்டு போய் கோவிலுக்குள்ளே அதே பாலித்தீன் கவர்ல, எந்த பாலித்தீன் கவர்ல இவ்வளவு நாள் அவரோட எல்லா எக்ஸ்கிரீட்டும் சேர்ந்து பிளட் எல்லாம் இருக்கும் அதே பாலித்தீன் கவர்ல மறுபடியும் அந்த பொண்ணை போய் வைக்கிறாங்க கோவில். அடுத்த கோவில் அப்ப வந்து ஒரு கோவில் ஃபெஸ்டிவல் வேற வருது, அதனால வந்து அந்த பாலித்தீன் கவர்ல வச்சு ஓரமா எல்லாத்தையும் வச்சு அடக்கி வச்சுட்டு எல்லாருமே கோவிலுக்குள்ள வேற ரெகுலரா வந்துருப்பாங்கல்ல, இவர் வந்து காலையில தர்மகத்தை போய் வந்து காலையில இவர் தான் வந்து தீபாரணர் எல்லாம் ஏத்துவாரு, அவர் தான் பெரிய ஆச்சு, அவர் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, சாயங்காலம் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணிருந்தாரு. சோ ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதால இதுக்கு மேல அந்த பாடி அங்க வச்சிருக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சதுனால உள்ளுக்குல காட்டுக்குள்ள போய் சும்மா தூக்கி போட்டாங்க, நம்மள யாரு கேட்டுற போறாங்க அப்படிங்கறத சொல்லி தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பமே 2வது நாளே வந்து அந்த ஊர்ல இருக்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா வந்து முதல் நாளே வந்து போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 2வது நாளே போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு இவங்க கிட்ட வந்து பேசுறப்போ அந்த தர்மகத்தை இருந்துகிட்டு 5 லட்சம் ரூபாய் விலை பேசியிருக்காங்க. விலை பேசி அவங்க கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ், நம்ம எல்லாம் ஹிந்து, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், நீ வந்து வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் காசியும் கொடுத்துட்டு நீ இனிமே இதை வச்சுக்கோ, அவங்க கிட்ட போய் எதுவும் பேசிடாத அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அவங்க போய் அவங்க கிட்ட அந்த அப்பா அம்மா கிட்ட போய் அந்த போலீஸ் சொல்லிட்டாங்க, நாங்க இன்னும் தேடிட்டு இருக்கோம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 2வது நாள் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு அப்போ உயிரோட தான் இருந்த, போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தப்ப கூட அந்த பொண்ணை காப்பாத்திருக்க முடியும், பட் காப்பாத்தல, அந்த பொண்ணை இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. சரினு முதல் சார்ஜ் ஷீட் 5வது நாள் வந்து பாடியை தூக்கி வெளியே போட்டுறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, போலீஸும் இவங்க பக்கம் இருக்குது, கிராம மக்கள் நிறைய பேர் அந்த பொண்ணை கோவிலுக்குள்ள வச்சு பண்றப்ப அப்பப்பா சவுண்ட் கேட்டது கூட வெளியே சுத்தி இருக்க வீட்டுல இருக்கு கேட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே அமைதியா இருக்காங்க, ஒரே காரணம் அவங்க முஸ்லீம் இவங்க ஹிந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு அசிங்கமான ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு மேல பெரிய ப்ரொடெஸ்ட் போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா முஸ்லீம்ஸும் ஒன்னா சேர்ந்து அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நடு ரோட்ல வந்து கத்துறாங்க, எங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும், தப்பு ஏதோ தப்பு நடந்திருக்கு, எங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, எங்க பயமா இருக்கு, எங்க உயிர் வளவே முடியல, ஒரு 8 வயசு குழந்தை கேம் இவ்வளவு நடந்திருக்கு, யார் பண்ணு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டவுடனே அந்த போலீஸ் வந்து சொல்றாங்க, ஓகே ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, அந்த ஒரு பையன், அந்த 16 வயசு பையன் இருக்கான்ல, அவன் எப்படியும் வந்து உன் மருமகன், உன் பையன் கூட இல்ல, அவனை மட்டும் நீ ஒப்படைச்சிரு, அவன் மட்டும் எல்லாமே ஏத்துக்கட்டும் அப்படிங்கிற சொல்றாங்க. அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து, இல்ல இவனை ஒத்து வைக்க முடியாது, வேற யாராவது ஒத்துக்க வை அப்படின்னு சொல்றப்ப வந்து இன்னொரு ஒரு முஸ்லீம் பையனே பிடிச்சிட்டு வந்து அவன் மேல எல்லா பையன் போட்டு இவன் தான் எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் காசு கட்டி சரி பண்ணியிருக்காங்க. பட் மக்கள் கொஞ்சம் சுதாரிச்சதுனால அப்ப அது பண்ண முடியல, அதனால இந்த ஒரு பையனே தூக்கி ஜெயில போட்டாங்க. இந்த பையனை ஜெயில போட்டதுக்கு அப்புறம் இருந்துகிட்ட அவன் எல்லாத்தையும் வளர ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவர் வழி இல்லாம எல்லாருமே வந்து அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. எல்லாருமே அந்த லிஸ்ட்ல சேர்த்ததுக்கு அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அங்க இருக்கிற ஹிந்துஸுக்கும் முஸ்லிம்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை மாதிரி இதை மாத்தி விட்டு அங்க இருக்க ஹிந்துஸை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிதான் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. முஸ்லிம்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க, அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும், அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நியாயம் வேணும்னு சொல்லி ப்ரொடெஸ்ட்டும் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்டா வந்து இவங்க எல்லாம் ஹிந்து அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்களெல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ நீங்க யோசிப்பீங்க, அப்போ நம்ம தலைவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற மிகப்பெரிய கட்சிகளா இருக்கட்டும், யாருமே இதை பத்தி வாயே திறக்கல, கண்டும் காணாத மாதிரி அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா ட்விட்டருக்கே வந்து ட்வீட் போட ஆரம்பிச்சிருக்காங்க, ஆமா நடந்தது ஏதோ தப்புதான் அப்படின்னு. ஆனா 8 வயசு பொண்ணு செத்து போனவளாவே இருக்கா, இது இவங்க எல்லாம் வந்து பண்ணது ஆக்சுவலா பண்ணவங்க வந்து இது ஜாதிக்காக பண்ணிருக்காங்களா மதத்துக்காக பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க ஏதோ பண்ணணும்னு நினைச்சதான் அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க சொல்ற செய்யற விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணை வந்து அவங்க ஜெயில போடுறாங்களா போடலையா தெரியல, ஜஸ்டிஸ் ஃபார் அந்த பொண்ணுக்கு கிடைக்குமா இல்லையா தெரியவே தெரியாது. அசீஃபாக்கு கடைசி வரைக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்காமலே போயிடலாம், அவளுக்கு கடைசியா என்ன கிடைக்கலன்னு. அந்த 8 வயசு குழந்தை செக்ஸ்னா என்னன்னு கூட தெரியறதுக்கு முன்னாடி 5 பேர் சேர்ந்து அவளை கேங்ரேப் பண்ணி அவளை சாகடிச்சு அனுப்பிச்சாச்சு. இனிமே அவளுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு கூட எனக்கு தெரியல. அவளுக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக்ல வந்து 4 பேர் பேசுறதுனால, இன்னைக்கு நான் யூடியூப்ல வீடியோ பாக்குறதுனாலே அவள் வந்து ஆத்மா வந்து இதை பத்திரி ஓகே மதன் கோரி எனக்கு பேசிட்டாங்களோ நம்ம ஆத்மா சாந்தி அடைய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே நடக்க போறதுல, அந்த பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு கரெக்டா. ஆனா அவளுக்கு நீங்க ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, ஒரு 16 வயசு பையன், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தான் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா ஒருத்தர் நான், அவனோட கதையை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அவனோட கதையை பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் எங்கே, நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிய வரும். அந்த 16 வயசு பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், அவங்க அப்பா அம்மா வந்து உத்தரப்பிரதேசம் இருக்காங்க, அவன் உத்தரப்பிரதேசம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த ஒரு பையன். ஸ்கூல்ல அவன் கூட படிக்கிற நிறைய பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி வந்து லவ் லெட்டர் கொடுத்து டார்ச்சர் பண்றதா இருக்கட்டும், இல்ல பேசு பேசுன்னு சொல்லி டார்ச்சர் பண்றதா இருக்கட்டும், பொண்ணுங்களை வந்து கிண்டல் பண்றதா இருக்கட்டும், இல்ல தப்பான இடத்துல கை வைக்கிறதா இருக்கட்டும், கண்ட மாதிரி முறைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பா ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கான். அவன் ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பையன் அந்த ஸ்கூல் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து அவனை கண்டிக்காம இன்னும் பெட்டரா வரணும்னா வந்து அவன் மாமா கூட இருக்க அனுப்பிச்சு வச்சிருவான் சொல்லிட்டு அவன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா அன்னைக்கே அவனை தட்டி நீ பண்ற தப்புடான்னு சொல்லி திருத்தி வச்சிருந்தாங்கன்னா அவன் பண்ணிருக்க மாட்டான். அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணுங்க கூட அதை பார்த்துருக்கப்பறம் 2-3 பசங்களும் கூடவே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க கரெக்டா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொண்ணை பார்த்து கிண்டல் பண்றப்ப மச்சான் சூப்பர்ரா, மச்சான் சமடா அப்படின்னு சொல்றது, மச்சான் நீ பண்ற தப்புடான்னு சொல்லி ஒருத்தன் அரைஞ்சிருந்தானா இன்னைக்கு அசிஃபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து செத்து போயிருக்க மாட்டா. அவன் அங்க போய் அனுப்பிச்சதுனால சின்ன சின்ன தப்பு பண்றப்ப அவனை வந்து நம்ம பெர்மிஷன் கொடுத்து இதுதான் பண்ணா இருந்துட்டு போகுது, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற சகிப்புத்தன்மை இங்க உத்தரப்பிரதேசம் இருக்க மக்களுக்கு இருந்ததுனால தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அசிஃபா அப்படிங்கிற சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு செத்து போயிருந்தா. சோ அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ கேட்கறப்ப உங்களுக்கு நிறைய கோவம் வந்துச்சு, நிறைய அழுக வந்துச்சு, அதெல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அடுத்த தடவை நீங்க பஸ்ல போறப்ப ஒரு அங்கிள் இருந்துகிட்டு ஒரு பொண்ணை உரசறத பார்த்தா பலாரு நிறைஞ்சு கேளுங்க, எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. அங்க உங்களால கேட்க முடியலையா, நீங்க அந்த பொண்ணுகிட்டயாவது போய் சொல்லுங்க, நீங்க ஒரு பொண்ணா இருந்தா நீங்க பதிலுக்கு கேளுங்க, கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சொசைட்டில இருக்கிற சின்ன சின்ன தப்பு பண்ற ஆட்களை பத்தி நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம், பெரிய பெரிய தப்பு பண்றவங்க ஆட்டோமேட்டிக்கா திருந்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட சகிப்பு தன்மை, ஓ இவர் தானே உரசிட்டு போனார் உரசிட்டு போறாரு, பஸ் ஏறினாலே இப்படிதான் இருக்குங்கிற ஒரு மென்டாலிட்டி, ட்ரெயின்னாலே இப்படிதான் இருக்கும், ஷேரட்டோனா இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒவ்வொரு பையனுங்க கொடுக்குறப்போ அங்க ஏதோ ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்படுற, ஏதோ ஒரு பொண்ணு சாகடிக்கப்படுறா. நம்ம 21st century இருக்கோம், நம்ம ஜென்ரேஷன் பத்தி நிறைய பேசுறோம், 90s kids நம்ம பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு பேசுறோம். ஒரு பொண்ணுக்கு சுதந்திரம் நம்ம கொடுக்க முடியல, நம்ம என்ன பெரிய நம்ம பெருசா சாதிச்சிட்டோம், நம்ம ஜெனரேஷன் இதுக்கெல்லாம் மாற்றமா இருக்கணும். அடுத்த தடவை உங்க ஃப்ரெண்ட் ஒரு தப்பு பண்ணாலும் நீங்க தட்டி கேளுங்க, அது யாரா இருந்தாலும் சரி தப்புனா தப்புங்கிறது முதல்ல சொல்லுங்க.
பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, யாரு பண்ணாலும் சரி, யாரு பண்ணலனாலும் சரி, செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல நிறையவே பரவி இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சென்னையில கூட ரீசெண்டா ஒரு பொண்ணை போட்டு சாகடிச்சவன் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் கரெக்டா. நிறைய ஊர்ல இந்த மாதிரி நடந்துட்டு தயவு செஞ்சு அசிஃபா மாதிரி இன்னொரு ஒரு பொண்ணு சாகடிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யாரா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் தப்புன்னு நினைஞ்சா போய் தட்டி கேளுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன தப்பு நம்ம மாத்த ஆரம்பிச்சாலே பெரிய பெரிய தப்பு மாறிடும் அப்படிங்கறத சொல்றேன். அண்ட் நான் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இவன் தாடி வச்சதுனால பேசிட்டு இருக்கானு, ஆனா பேரு மதன் கௌரின்னு இருக்கு, இவன் ஒருவேளை முஸ்லீமா இருப்பானா இல்ல ஹிந்துவா இருப்பானா அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு ஹிந்து, அங்க செத்து போன ஒரு பொண்ணு நான் முஸ்லீமா பார்க்கல, செத்து போன பொண்ணு ஒரு ஹிந்துவா பார்க்கல, அது ஒரு பொண்ணு அவ்வளவுதான். அந்த நடந்தது வேற யாருக்கும் நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்க ஒரு வாய்ஸ் தான் இது இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து ஏதோ சொல்லுங்கிறதுக்காக தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா இதை பாக்குற ஒவ்வொரு யங்ஸ்டருக்குள்ளேயும் ஒரு வேகம் வரும், ஒரு கோபம் வரும். அடுத்த தடவை பஸ்ல போறப்ப அவங்க கண்டிப்பா ஒரு விஷயத்தை தட்டி கேட்பாங்க. ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா அதோட வேர் நல்லா இருக்கணும். இந்தியாவோட மரம் எது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்தியா ஒரு மரமா நீங்க பாத்தீங்கன்னா அதோட வேர் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா நல்லா இருந்தாலே வந்து இந்தியா அப்படிங்கிற மொத்த மரமும் நல்லா இருக்கும். நம்ம வேற மாத்துவோம், நம்ம மாறுவோம். முதல்ல நம்ம மாற ஆரம்பிச்சோம்னா நம்மளை பார்த்து நாலு பேர் மாற ஆரம்பிப்பாங்க. அடுத்த பஸ்ல ஒருத்தன் டெல்லியில ஒருத்தன் போயிட்டு இருந்தாலும் ஒரு தமிழ் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ இவன் இருக்கான், இவன் முன்னாடி ஒரு பொண்ணை வரசனா இவன் பதிலுக்கு வந்து நம்ம கேட்பாண்டா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து டெல்லியில இருக்கிற ஒரு பையனுக்கு கொண்டு வரணும், நார்வேல இருக்கிற ஒரு வெள்ளக்காரனுக்கு கொண்டு வரணும். எவனா இருந்தாலும் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நினைச்சுனா தட்டி கேளுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நான் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமா நான் இன்னும் முஸ்லீமா இல்ல கிறிஸ்டியனா அப்படிங்கறத நீங்க ஹிந்துவா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தனிங்களா அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். நம்ம ஜெனரேஷன் மாற்றமா இருப்போம், இந்த ஜாதி மதங்கள் இதெல்லாம் சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். அசிஃபாக்கு நடந்த நிலைமை வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. நம்ம ஊர்ல இருக்க பொண்ணுங்களை நம்ம தான் பாதுகாக்கணும். தமிழன் தமிழன் நிறைய விஷயங்கள் பேசுவோம், நம்ம ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்க ஆரம்பிப்போம். தமிழ் பொண்ணுங்கன்னு இல்ல, எந்த ஊர்ல இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் தட்டி கேட்கிற முத ஆளா தமிழன் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். மாட்டுக்கு நம்ம வந்து ஒரு நீதியை வாங்கி தந்திருக்கோம், நம்ம ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கும் வாங்கி தருவோம். அண்ட் நீங்க இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த கமெண்ட் இருக்கிறதே அதிகமா தம்ஸ் அப் இருக்கும், அந்த டாபிக் பத்தி முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா பேசுறேன். நீங்க பர்சனலா நான் எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்கனாலும் எம்ஏடி ஸ்பேஸ் ஜூரோ ஜிடபிள்யூ மதன் குறி நீங்க பேர் சர்ச் பண்ணுங்க, யூ வில் ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். அதுக்கெல்லாம் லிங்க் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். So see you next video and then bye my buddy, signing off here. Cheers.